வணக்கம் இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வீடு வாங்குவதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு மாதிரி ஏன்னா லைஃப் டைமில் வந்து ஒரு வீடு வாங்குறதே பெரிய விஷயம் சில பேருக்கு அந்த பாகியம் கூட கிடைக்கிறதில்ல ஸோ அப்போ ஒரு வீடு தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா முதல்ல நம்ம வீடு வாங்கும்போது நம்ம அந்த வீட்டில் வசிக்கக்கூடியத்துக்கான சாத்தியக்கூறுகள் என்ன சப்போஸ் வீடு வாங்குறீங்க ஆனால் வந்து நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி அது வந்து ஒரு ரெண்டருக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அதை ஃபஸ்ட்டே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னால் ரெண்டல் ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்தில் எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு இந்த இடத்துல தான் நான் இருக்க போகிறேன் எப்படியும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடு வாங்குறதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம அந்த வீடு வாங்குறதுடைய பர்பஸ் நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கணும் ஏன்னா அது வந்து இட்ஸ் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்னென்னா வீடு வாங்கும்போது ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரண்ட்டும்பாங்க அதாவது முன்பணம் கொடுக்கறது இன்னொன்று வந்து எவ்ரி மந்த் இஎம்ஐ எவ்வளவு அப்படிம்பாங்க நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா சரி எதுக்கு நம்ம லோன் அதிகமாக கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸு அல்லது வந்து அப்பா அம்மா இருந்து ஏதாவது பைசா அல்லது இன்லாஸ்ட்லேருந்து வா கொஞ்சம் மணி இந்த மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமம் எவ்வளோ புரட்ட முடியுமோ அவ்வளோ புர புரட்டிட்டு கம்மியாக தான் வந்து ஹோம் லோன் போவாங்க ஸோ அது வந்து ஒரு தப்பான அணுகுமுறை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி ஹோம் லோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் செவன் பர்சன்டேஜ் ஆர் க்ளோஸ் டு செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது இது வந்து இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஃப்ரீயில் கிடைச்ச ஒரு இது அதாவது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்றைக்கி நமக்கு திருப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வாட் இஸ் த மினிமம் அப்ஃப்ரண்ட் நீங்கள் கொடுக்கணுமோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில கேஸில் வந்து டென் பர்சன்ட் கட்டினா கூட போதும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஃப்டி லேக் வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூனா நீங்கள் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் லோன் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஸோ ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இஎம்ஐ போகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா ஓகே எதுக்கு இருபது வருஷத்தில் கட்டுறது ஒரு பதினஞ்சு வருஷத்துலையே கட்டிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இருபது வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து டெஃபினட்டாக பதினஞ்சுக்கும் இருபதுக்குமே வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கிட்டே சேவிங்ஸ் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மேக்ஸிமம் டியூரேஷன் நீங்கள் போகிறது நல்லது நீங்கள் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளவு காலத்தில் நம்ம பே பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் வந்து உடனே பே பண்ணால் தான் நம்ம உரி பண்ணணும் இருபது வருஷமாக இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது ரூபா ஹவுசிங் லோன் அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ண மாதிரி வருது ஸோ இன்றைக்கி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸுங்கிறது பெரிய அமௌண்ட்டு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு அது பெரிய அமௌண்ட் கிடையாது அதனால ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து யூ ஷுட் கோ ஃபார் அ மேக்ஸிமம் இஎம்ஐ அண்ட் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டியூரேஷன் இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பட் இது வந்து நீங்கள் கால்குலேஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சீப்பர் தேர்டு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் லோன் எடுத்துகிட்டு அதை சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ப்ரீபே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீபே பண்ணுறது சிலதில் சார்ஜஸ் இருக்கும் சில இதில் சார்ஜஸ் இல்லை பட் ப்ரீபேயை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இருபது வருஷம்னா இருபது வருஷம் கட்டுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அகெய்ன் ப்ரீபே பண்ணுறதுனால நீங்கள் அந்த சேவிங்ஸை வந்து என்ன ஆகுதுன்னா இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐங்கிறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதில் ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காம்பொனண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் பிரின்சிபல் காம்பனண்ட் கம்மி அப்போ நீங்கள் கொஞ்சமாக ப்ரின்ஸிபுளுக்கே நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரின்சிபல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் என்னென்னா ப்ரீபே தயவுசெய்து பண்ணாதீங்க பதினஞ்சு வருஷனா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னா இருபது வருஷம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மூணு விஷயம் திருப்பி நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ வசிக்க போகிறீங்களோ அங்கே மட்டும் வீடை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் இஎம்ஐ போங்க லெஸ் அப்ரண்ட்டு தேர்டு வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் அதுக்கப்புறமா ப்ரீபே பண்ணக்கூடாது ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து வீடு வாங்கினதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து ஹவு டு கெட் அ ஹோம் லோன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம வந்து வீட்டை வந்து எப்படி இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு பேயிங் லோன் அமௌண்ட்டு மட்டுமே ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸில் எப்படி அந்த வீடை வந்து ஃப்ரீயாகவே நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம்